ஓம் சாந்தி. இந்த உலகில் அனைத்திலும் பெரிய சக்தி எண்ணங்களின் சக்தியே ஆகும். அதன் பின்னால் திடத்தன்மையின் சக்தி இருக்கின்றது. நாம் நீண்ட காலம் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற பயிற்சியினை மேற்கொண்டிருந்தால், மேலும் நீண்ட காலம் சக்தி வாய்ந்த யோக நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி நமக்கு இருக்குமானால், என் முன்னால் இருக்கக்கூடிய மலை 10 அடி தூரம் தள்ளி நிற்க வேண்டும் என்று எண்ணம் வைத்தால் கூட, திடமான எண்ணம் வைப்போமானால் அது தள்ளி நின்றுவிடும். ஆனால் நம் மனதில் துளி அளவு கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆனால் பொதுவாக நடப்பது என்னவென்றால், மனிதர்கள் திடமான எண்ணம் வைப்பதற்கு முன்னாலேயே சந்தேகப்படுகிறார்கள். மலையெல்லாம் தானாக தள்ளி நிற்குமா என்ன, இது எவ்வாறு நடக்கும் என்று நினைக்கிறார்கள். எனவே நாம் எடுத்த எண்ணத்தில் உறுதியாக இருப்போம். பாபா கூறியிருக்கின்றார், உலகில் மனிதர்கள் வில் பவர், மனோபலத்தின் ஆதாரத்தில் பலவற்றை சாதிக்கிறார்கள். ஆனால் உங்களிடமோ பரமாத்மா வில் பவர் இருக்கின்றது என்கிறார். இதனை நன்றாக உணர்வோம். நம்மிடம் பரமாத்மா வில் பவர் இருக்கிறது. அதாவது நமது எண்ணங்களில் பரமாத்மாவின் சக்தி நிறைந்திருக்கின்றது. எனவே நாம் எண்ணங்களின் மூலமாகவே என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இது பகவானுடைய மகா வாக்கியமாகும். பாபா கூறியிருக்கின்றார், எதனை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களோ அந்த எண்ணங்கள் மட்டுமே உங்களது மனதில் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்குமானால் அது அவசியம் நடைபெறும். எனவே நாம் நமது மனதின் சக்திகளின் மீது நம்பிக்கை வைப்போம். மேலும் திடத்தன்மையுடன் முன்னேறுவோம். அது மாயையின் பூதத்தினை விரட்டுவதற்கான திடத்தன்மையாக இருக்கலாம், ஏதாவது விசேஷமான சேவை செய்வதற்கான திடத்தன்மையாக இருக்கலாம், ஏதோ விசேஷ தாரணைக்கான திடத்தன்மையாக இருக்கலாம், யோகத்தின் சாட்டை அதிகரிப்பதற்கான திடத்தன்மையாக இருக்கலாம். மனதில் திடமான எண்ணத்தினை உருவாக்குவோம். நான் இந்த காரியத்தினை அவசியம் செய்தாக வேண்டும். உதாரணத்திற்கு தண்ணீரை பாருங்கள், அது மலைகளில் கூட தனது பாதையை உருவாக்கி கொள்கிறதல்லவா? இமயமலையில் சென்று பாருங்கள், அங்கே தண்ணீர் எவ்வாறு மலைகளின் கற்களிலும் குகைகளிலும் உட்புகுந்து வெளியே வந்து கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே நீர்வீழ்ச்சிகள் இருக்கின்றன. எங்கிருந்து இந்த தண்ணீர் வருகிறது என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. அதுபோன்றே நமது திடமான எண்ணம் தானாகவே வழியை தேடிக்கொள்ளும். ஆனால் நாம் திடத்தன்மையோடு அந்த எண்ணத்தினை உருவாக்க வேண்டியதுதான் அவசியமானதாகும். ஆழமாக சோதிப்போம், என் மனதின் எண்ணங்கள் பலவீனமாக இல்லைதானே? வீணான எண்ணங்கள் இருக்குமானால் மனம் பலவீனமாகிவிடும். உயர்ந்த சுயமரியாதையினால் மனம் பலமடையும், நமது எண்ணங்களும் உயர்வடையும். எனவே நாம் அனைவரும் மனதின் சக்தியினை அதிகரிப்போம். அனுதினமும் மனதின் சக்தியினை அதிகரிப்பதற்கான ஓரிரண்டு பயிற்சிகளையாவது அவசியம் மேற்கொள்வோம். அதற்கான விதிமுறை, நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன், பரமாத்ம சக்திகள் என்னிடம் இருக்கின்றன. இந்த இரண்டு எண்ணத்தை உருவாக்கிவிட்டு, மூன்றாவதாக நாம் என்ன செய்ய விரும்புகிறோமோ அந்த எண்ணத்தினை உருவாக்குவோம். இவ்வாறு 2-4 எண்ணங்களை அனுதினமும் உருவாக்குவோம். மெல்ல மெல்ல 2-3 எண்ணங்கள் வெற்றியடைய துவங்கும். மேலும் நமக்கு நமது எண்ணங்களின் சக்தியின் மீது நம்பிக்கை ஏற்பட துவங்கும். அதிகாலை எழுந்தும் கூட நாம் அனுதினமும் உயர்ந்த எண்ணங்களால் தன்னைத்தான் சார்ஜ் செய்து கொள்வதற்கு மறக்கக்கூடாது. நான் பலமுறை கூறியிருக்கின்றேன், அதிகாலை எழுந்தவுடன் நமக்கு எழக்கூடிய முதல் எண்ணமானது நமது அதிர்ஷ்டத்தையே உருவாக்கக்கூடியதாகும். மேலும் 10 நிமிடங்கள் நமது ஆழ்மனம் விழிப்படைந்த நிலையில் இருக்கின்றது. அந்த நேரத்தில் மகிழ்ச்சி நிறைந்த எண்ணங்களை உருவாக்குவோம். அது அதிகமான பலனை கொடுக்கக்கூடியது. அவை நமது வாழ்க்கையே உருவாக்கிவிடும். எனவே காலை எழுந்ததும் தந்தைக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு, என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை, நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன், மிகுந்த சுகம் நிறைந்தவனாவேன்
மாஸ்டர் துக்கங்களை அழிப்பவனாவேன், மிகுந்த செல்வந்தனாவேன். இவ்வாறு பல முறைகள் எண்ணங்களை உருவாக்குவோம். கைகளை மேலே உயர்த்தி மூளையின் நரம்புகள் விழிப்படையும் அளவிற்கு நடனமாடிக்கொண்டே நல்ல எண்ணங்களை உருவாக்குவோம். அப்போது அவ்வாறே நடக்க துவங்கும். எனவே இன்று முழு நாளும் நினைவு செய்வோம், நான் மை சவுஸ் ஃபரிஷ்தா ஆவேன், நான் நடந்து தெரியக்கூடிய சக்திகளின் ஃபரிஷ்தா ஆவேன். ஆத்மாவாகிய எண்ணிலிருந்தும் மேலும் எனது முழு உடலிலிருந்தும் சக்திகளின் பல வண்ண கிரணங்கள் வெளிப்படுகின்றன, நாலா புறங்களிலும் பரவுகின்றன. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.